எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, இன்னைக்கு வந்து நான் எலுமிச்ச சாதம் செய்ய போறேன். அதுக்குள்ள எலுமிச்ச பழம் வந்து இங்க இருக்குது, பறிக்க போறேன், பார்க்கலாம். வெயில் காலத்துலயும் வந்து எலுமிச்சம்பழம் வந்து நிறைய இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து பராமரிப்பு பாதுகாப்பா மரத்தை வச்சிருந்தது நல்லா பழுக்குது, நிறைய பழுக்குது, நிறைய இருக்கு, அந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க. இன்னும் நல்லா பராமரிச்சு கொண்டாடுறோம் நாங்க இத மரத்தை. நாங்கள் வந்து கிராமங்க, இங்கே வந்து நிறைய தண்ணி வசதி இருக்கிறதால எப்பொழுதும் பழம் இருக்கும். நாங்கள் வந்து அந்தளவுக்கு பராமரித்து வச்சுருக்கோம் பழத்தை மரத்தை, நிறைய எப்பொழுதும் பழம் இருந்துக்கிட்டே இருக்கும் மரத்தில். இந்த வெயில் நல்ல நல்ல இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து எந்த இது பண்ணாலும் உடம்பு நல்லதுங்க. இது சாப்பாட்டுக்கு தேவையான பழம் நான் பறிச்சிட்டங்க. இப்போ நான் வாங்க எப்படி நான் சமைக்கிறேன்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து சாதம் செய்யறதுக்கு பழம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறேன். இந்த வெயில் நாளில் வந்து லெமன் சாதம் வந்து வாரம் ஒரு சாப்பிட்டாவே நல்லா உடம்பு குளிர்ச்சிங்க, நல்லது உடம்புக்கு, நல்லா உடம்பு நல்லா குளிர்ச்சி. சாதம் நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு, உங்களுக்கு எடுத்து வடி கட்டிக்கலாம். சரி வாங்க தம்பி, ஃபஸ்ட் கீ இறக்கி வச்சுட்டு அப்புறம் கீ வைக்கிய வை கீ வை. காலு காலுக்கு தம்பி எலுமிச்ச சாதம்ன்றதுக்கு எலுமிச்ச ரசம் வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வந்து சட்டி வச்சுட்டேன். சட்டி வந்து சட்டி சூடாயிடுச்சு,
போதுமான வந்து எண்ணெய் ஊற்றி விட்டுக்கணும். அஞ்சு படி அரிசி, அதனால் அதுக்கு அந்தமாரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க, கடலை பருப்பு போட்டுக்கலாம் தேவையானது. உளுத்தம் பருப்பு, நல்லா வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். கடலை பருப்பும் வெள்ளை உளுத்தம் பருப்பும் வந்து நல்லா பொன் வறுவலாக வந்துருச்சு. இப்போ வந்து பட்டை மிளகாய் பொடி பொடியாக கிள்ளி வச்சுதான் போட்டு வணக்கிக்கணும். கடுகு வந்து போதும் அளவு வந்து கடுகு போட்டுக்கலாம். நல்லா கலர்ன சொத்துல கடுகு நல்லா இருந்தா நல்லா வாசமும் நல்லா இருக்கும். கடுகு நல்லா பொரியுதுங்க, வந்து இந்த கருவேப்பிலை தயிர் போட்டுக்கணும். வந்து வேர்க்கடலை அதை வணக்கி வந்து வச்சிருக்கேன், வறுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சாப்பாடு வாசமா இருக்கும். எல்லாம் வந்து எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்ச சாரை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து போதுமான வந்து மஞ்சள் போட்டுக்கணுங்க, நல்லா உடம்புக்கு நல்லது, நல்லா நல்லா இருக்கும். எந்த ஒரு சாப்பாட்லேயும் வந்து மஞ்சள் வந்து உணவில் சேர்த்துக்கணுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு மூடி போட்டுக்குங்க, நல்லா வாசமாக இருக்கும், நல்லா செரிமானம் கொடுக்கும், உடம்புக்கும் நல்ல ஒரு இது. இந்த சாப்பாட்டில் வந்து பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ வந்து இந்த அளவுக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா செரிமானம் கொடுக்கும். தேவையானது வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க, நம்ம எவ்வளவுக்கு சோறு கின்றமோ அந்த அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா கலர்த்து முன்னாடிங்க சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணும். இந்த கட்டிலாம் உடச்சிக்கணும், நல்லா ஆற வச்சாதான் வந்து சாதம் வந்து கட்டி வந்து கட்டிப்படாது. எலுமிச்ச ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க, நல்லா வாசனையும் வருது. இப்போ வந்து சாதத்தில் வந்து கலர் ஊற்றி இப்போ வந்து ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. சாதமும் நல்லா ஆற வச்சு ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஊற்றி நான் கலர போகிறேன். ஊற்று தம்பி ரசம் அப்படியே எப்படி எல்லாத்தையும் ஊற்றி விடு தம்பி. சாதம் வந்து எமிச்சம் சாதமாக இருந்தாலும் புளி சாதமாக இருந்தாலும் நல்லா சாதத்தை வந்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு வந்து ரசம் வந்து சூடாக இருக்கணும், சாதம் வந்து ஆறி போயிருக்கணும். அப்போ தான் வந்து கட்டிப்படாத இருக்கும், சோறு சீக்கிரம் வந்து வீணாக போகாது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாட்டை வந்து எந்த அளவுக்கு ஆற வைக்கணுமோ அந்தளவுக்கு ஆற வச்சுக்கணும். சாதம் கொஞ்சம் குறைஞ்சாலும் நல்லா ஆற வச்சிட்டோம்னா நல்லா வெறப்பாயிடும், சாப்பாடு வந்து சீக்கிரம் கிடையாது. லெமன் சாதங்க. என்னடா இந்த வரலையும் எலுமிச்சை சாதம், இப்போ லெமன் எலுமிச்சை சாதங்க நல்லா அருமையாக கிண்டியாச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. சாப்பிட்டாவும் நல்லா தான் இருக்கும். வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க. எலுமிச்சை சாதங்க வந்து ரெடி ஆகிடுச்சு, அருமையாக பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது. வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாப்பாடு வந்து அருமையாக வந்திருக்குங்க, நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேங்க. இந்த உளுத்தம்பருப்பு, இந்த கடலை பருப்பு இதெல்லாம் போட்டுருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. வந்து நீங்களும் இந்தமாரி சமைச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஆச்சி கிச்சன் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருக்கும், அதை அழுத்திட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.